அனைவருக்கும் வணக்கம். வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் அளவுக்கு அதிகமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடாது. இதில் எது ஒன்று அதனுடைய அளவை மீறினாலும் நம்முடைய உடலில் நோய்கள் அதிக அளவில் வர தொடங்கிவிடும். இவைகளை நம்முடைய உணவு முறைகளிலேயே கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஆரோக்கியமான சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சரிவிகிதமாக நாம் எடுத்து வரும் பொழுது இந்த வாதம், பித்தம், கபம் மூன்றும் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு இயல்பிலேயே பித்த உடல்வாக இருக்கும். இவர்கள் தொடர்ச்சியாக வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவு வகைகளை உட்கொண்டு வரலாம். இதனால் நல்ல தீர்வு அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்லீரலில் மஞ்சள் நிறத்தில் சுரக்கின்ற ஒரு வகை திரவத்தை பித்தம் என சொல்கிறோம். நம்முடைய செரிமானத்திற்கு மிகப்பெரிய உதவியை செய்ய இந்த பித்த நீர் சுரக்கிறது. உடலில் உள்ள பித்தப்பை எனப்படுகிற சுரப்பி பித்த நீரை சுரந்து உண்ட உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கிறது. அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை, அதிக அளவு எண்ணெய் கலந்த உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது அதை செரிமானம் செய்வதற்காக அதற்கேற்ற அளவில், அதாவது அதிக அளவில் பித்த நீர் சுரந்து செரிமானத்திற்கு உதவும். இப்படி உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத எண்ணெய் கலந்த மோசமான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது, உடலில் நீர் சத்து குறைந்து வரும் பொழுது, அதாவது நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் பொழுது பித்தத்தினுடைய சமநிலை தவறி பித்தம் அதிகரிக்கிறது. பித்தம் நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான செயல்களை செய்து வருகிறது. உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுப்பது, உணவை செரிமானம் செய்வதற்கு உதவுவது, தோலுக்கு நிறத்தையும் பளபளப்பையும் கொடுப்பது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை செய்து வருகிறது. பித்தம் உடலில் அதிகரிக்கும் பொழுது வாயு பிரச்சனை, பாதம் மற்றும் உதடுகளில் வெடிப்பு, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள் வறட்சியடைந்து கடினமாக இருப்பது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். குமட்டல், வாந்தி, அடிக்கடி தரை சுற்றுதல், மலச்சிக்கல், உடல் சூடு, காலையில் எழுந்தவுடன் கசப்புத்தன்மையுடன் வாந்தி, மஞ்சள் நிறத்தில் வாந்தி வருவது, வாய் கசப்பாக இருப்பது, இது போன்ற பல அறிகுறிகள் ஏற்படும். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடிக்காமல் இருக்கும் பொழுதும் உடலில் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் உடலில் பித்தம் அதிகரிக்கும். தொடர்ந்து மது அருந்துபவர்கள், புகைப்பிடிப்பவர்களுக்கும் உடலில் பித்தம் அதிகரிக்கும். தினமும் அளவுக்கு அதிகமாக டீ, காஃபி போன்ற பானங்களை அருந்தும் பொழுதும் பித்தமானது அதிகரிக்கும். தினமும் அதிக நேரம் கண்விழித்துக் கொண்டு சரியாக உறங்காமல் இருப்பவர்களுக்கும் உடலில் பித்தம் அதிகரிக்கும். அதிக அளவில் மன அழுத்த பிரச்சனை இருப்பவர்களுக்கும் பித்தம் அதிகரிக்கும். பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து காணப்படும். இப்படி மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் பித்தமானது அதிகரிக்கும். நொறுக்கு தீனிகள், மாமிச உணவுகள், காரம் மற்றும் புளிப்பு சுவையுடைய உணவுகளை அதிக அளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் பித்த நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்கு எளிய இயற்கை வழிமுறை ஒன்று உள்ளது. இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே மிகவும் எளிதாக செய்து பித்தத்தை குறைக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, எலுமிச்சை பழம், தேன். சிறிதளவு இஞ்சியை எடுத்து அதை நன்றாக நசுக்கி சிறிது தண்ணீர் சேர்த்து இரவில் அதை ஊற வைத்து விடுங்கள். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் இந்த இஞ்சி தண்ணீரை வடிகட்டி அந்த தண்ணீரில் சம அளவு தேன் கலந்து பாதி எலுமிச்சை சாறு சேர்த்து பருக வேண்டும். தொடர்ந்து 60 நாட்கள் நீங்கள் இப்படி குடித்து வரும் பொழுது பித்தமானது சமநிலைப்படும். அதுபோல சுக்கு, நெல்லிக்காய், ஜீரகம் இந்த மூன்றையும் 100 கிராம் எடுத்து பொடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலந்து ஒரு காற்று புகா டப்பாவில் போட்டு வைத்திருங்கள். இதை தினமும் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு 1 கப் தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவு கலந்து அருந்த வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து அருந்தி வர பித்தம் குணமாகும். ஆகையால் பித்த பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்து பித்தம் அதிகரிக்கும் விதத்தில் என்னென்ன தவறு செய்கிறீர்களோ அதையெல்லாம் குறைத்து இந்த எளிய மருத்துவ முறையையும் செய்து வரும் பொழுது மிக விரைவில் உங்களுக்கு பித்தம் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.